வணக்கம் மக்கள், நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்தர் சந்தைக்கு வந்திருக்கிறோம். இந்த பெருந்தர் சந்தையில் வெள்ளாடு குட்டி செம்பிலெல்லாம் வந்திருக்கு. அதோடய ரேட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதுதான் இந்த வீடியோட தொகுப்பு. ஆனால் இப்போ பெருந்தர் சந்தையிலிங்கன்னா இப்போ ஆட்டுக்குட்டி வாங்குற மாதிரி தான் எவ்வளோ ரேட்டுக்குண்ணா வாங்கலாம்? 10 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் வாங்கலாம் ஆட்டுக்குட்டி வாங்குற மாதிரி. ஆட்டுக்குட்டி அதான் கெடா குட்டி நம்ம ஒரு வேண்டுதலுக்கு வாங்கலாம். இந்த இது மாதிரி குட்டி எடுத்தீங்கன்னா 10 ரூபா 8 ரூபா 7 ரூபா அது மாதிரி தரத்துக்கு போகிறது வாங்கலாம். அதான் இப்போ நம்ம ஒரு குட்டி வாங்கி வளர்த்துறாங்க, சின்ன குட்டி ஒரு 14 குட்டி ரேட்டு வருங்க. அது வந்து கெடா குட்டியாக இருந்தால் 2000 ரூபாய்ங்க. சரிங்க. மூட்டு குட்டியாக இருந்தால் 1000 1200. ஸ்டார்டிங்கே நம்ம தான் 14 குட்டியாக இருந்தால் 1500 ரூபா நமக்கு இன்னைக்கு ரேட்டு. அந்த கெடா குட்டியில எத்தனை மாசம் குட்டிங்க? இது 6 மாசத்து குட்டி. இப்போ 6 மாசத்து குட்டி வந்து நமக்கு என்ன ரேட்டு போகுது? நல்ல இது 10 ரூபாய்க்கு போகுது. சரி சரி. இதுலேயே பொட்டை குட்டி நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தது? பொட்டை குட்டி இது 7 ரூபாய்க்கு. 7 ரூபாய்க்கு போதும். சரி சரி சரி. இது நம்ம எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கிறது நம்ம பிறந்த சந்தைக்கு? இது தொடங்கிறது வந்துட்டு. சரி சரி. நீங்கள் சின்ன வயசுல இருந்து பிடிச்சத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. சரி சரி. இது காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியும்? காலையில் 3 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். அதான் பிறந்த சந்தையில் ஆட்டு மட்டும் தானே வேற ஆடு மாடு இருக்குதுங்க. இப்போ வாரதில்லை. இப்போ வாரதில்லை. கோழி வாரதில்லை. கோழி எல்லாம் வரவே வராது. அது 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 குணத்தூர் சந்தையில் எல்லாமே வரும். கோழி மாடு கோழி ஆடு நாய் கோழி எல்லாமே வரும் குணத்தூர். அது செம்பிளி குட்டியில நம்ம இப்ப என்ன ரேட்டுக்கு போகுது? செம்பிளி குட்டி வந்து இந்த செம்பிளி குட்டி வந்து ஒவ்வொரு குட்டியும் இது வந்து 12 ரூபா சொல்றாங்க. அது கடா குட்டிங்க. இது கடா குட்டி. சரிங்க. 12 ரூபா சொல்றாங்க, 10 ரூபாய்னு வாங்கலாம். வெள்ளாட்டோட செம்பிளியோட ரேட் அதிகம். ஆமா, கறி நல்லா இருக்குங்க. செம்பிளி குட்டி நம்ம வாங்குற மாதிரி குட்டி வந்துன்னா இந்த குட்டி வந்து 3400 ரூபாய் கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடா குட்டிங்க. ஆமா. இது எத்தனை மாசம் குட்டிங்க? இது என்ன 2 மாசம் இருக்கு. 2 மாசம் குட்டி 3500 ரூபா கீழே வர மாட்டேங்கிறாரு. தர மாட்டேங்கிறாரு. 3500 ரூபா தர மாட்டேறாரு. குட்டி நல்லா இருக்கு. அப்ப இவர் என்ன ரேட் சொல்றாரு? 4000 சொல்றாரு. இது வந்து 21000 ரூபா சொல்றாரு. இது எத்தனை வருஷம் கிட்டாயி? இது 1 வருஷத்துக்கு மேல. 23000 சொல்றாரு. 21 சொல்றாங்க. சரிங்க. சரி, ரொம்ப நன்றி. சந்தோஷம் வந்திருக்கு. இப்போ ஆட்டுக்குட்டி விழாவில் என்ன நிலவரங்க போயிட்டு இருக்கு? சார், ஆடு ஒரு குட்டி பொறுத்த அளவுக்கு ஒரு நிலவரங்க. சரி. ஒரு 3 லிருந்து 6 ரூபாய்க்கு இருக்குதுங்க. இது சுத்த கருப்பு குட்டிங்க. இது கருப்பு தான் எனக்கு சேர்ந்தது. சரி. ஆமாங்க. இது எவ்வளோ குட்டியில் போனால் இது கொஞ்சம் ஒரு 10-5 ரூபா எச்சு பாருங்க. இப்போ இது எத்தனை போகுது? சரி, இது போகும் சார். 6 ரூபாய்க்கு போகுங்க. 6 ரூபாய்க்கு. ஆமாங்க. 6-5 போகும். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா கிலோ 7 ரூபாய்க்கு சார். அது விற்கும் சார். இது சின்ன குட்டிக்காக கறிக்கு வாங்குவாங்க. சாமிக்கு வாங்குவாங்க. கசாப்புக்காரன் அந்த கணக்கு போட்டு வாங்குவாங்க. இது சாமிக்கு வாங்குறது அந்த ரேட்டுக்கு வராதுங்க. இது கருப்பு எனக்கு கொடுக்குறதுனால அந்த ரேட்டுக்கு வச்சு வாங்க மாட்டாங்க. கசாப்புக்காரன் தான் 700 800 ரூபாய்க்கு. ஆமா, இதெல்லாம் சாமிக்காராய்க்கு கருப்பிராயனுக்கு வெட்டுறதுங்க. சுத்த கருப்பு குட்டி ஒரு துளி வெள்ளையும் தான் வாங்க மாட்டாங்க. ஆமாங்க. எல்லாமே கொஞ்சம் சூடு தானுங்க. எல்லாமே செம்பிளி குட்டி இல்லை. செம்பிளி குட்டி ஒரு 3 லிருந்து 6 வரைக்கும் இருக்குதுங்க. 5.5. இந்த குட்டியில என்ன இந்த எவ்வளோ நாள் இருக்கு சார்? இது இல்லைங்க சார். இது மேல சார் இது வரைக்கும் சார் 6 ரூபா வரைக்கும் சார். 6, 5, 6, 5 ரூபா சார். தண்ணி ஒரு குட்டி இல்லைங்க. ஆமாங்க சார். ஆமா, அது வேற. தண்ணி தண்ணி இது இல்லைங்க. இதெல்லாம் தண்ணி ஒரு குட்டி இல்லைங்க. பார்த்தாவே தெரியுங்க எங்களுக்கு குட்டி தெரியுங்க. நான் புரோக்கர் தான். 7 சந்தைக்கு போறையா? சனிக்கிழமை 500, ஞாயிற்றுக்கிழமை பெருந்தோரை, திங்கக்கிழமை குணத்தூர், செவ்வாய்க்கிழமை சக்தி, புதன்கிழமை கவத்துப்படி, வியாழக்கிழமை புளியம்பட்டி, வெள்ளிக்கிழமை நம்பியூர் பக்கத்துல சாவுக்கட்டு பாளையம் புது சந்தை. எல்லாமே ஆட்டு சந்தை மட்டும் எல்லாம் 7 சந்தைக்கு நம்ம போவோங்க. சரி சரி. நம்ம கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரி. என் பேர் எம்ஜிஆர் கேஆர்ஜி. 999 738 1999 நம்பியூர் பக்கத்துல 3ஆம்பளி. ஆனா கோழிக்கு வந்து 5000 3 ரூபாய்க்கு போயிட்டீங்க. எத்தனை மாசம் குட்டிங்களா? அது 2 தலைச்சேரி குட்டிங்க. தலைச்சேரி குட்டிங்க. ஆமா. இது என்ன பட்டை குட்டிங்களா? காணும் பெண்ணும். சரி 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 சரி. இது என்ன ரேட்டு போகுது? 7500 சொல்லுதுங்க. ரெண்டு சேர்ந்துங்க? ரெண்டு சேர்ந்து. குட்டி ரேட்டு இந்த சின்ன குட்டியில சின்னதெல்லாம் இன்னைக்கு 500 ரூபாயிலிருந்து போயிட்டு இருக்குங்க. இதுல எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் 14 குட்டிங்க. எல்லாமே கலந்துருக்கு. ஆண் பெண் எல்லாமே. 2000 ரூபாய்க்கு இருக்குங்க கடைசி. கடா குட்டியில 2000 ரூபா. முத்தூர் குட்டிங்க கன்னிவாடி. முத்தூர் குட்டி கன்னிவாடிங்களா? ஆமாங்க. இதெல்லாம் என்ன ரேட்டுங்க? போ சோடி 9 ரூபா 10 ரூபா வரும். சோடி 9 ரூபா. ஆண் பெண் ரெண்டுமே இருக்கு. ஆமாங்க. பிறவை கடை எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எத்தனை மாசம்? இதெல்லாம் 4 மாசம். இது முத்தூர்ல இருந்து வந்திருக்கு. நாளைக்கு குணத்தூர். சரி 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 சரி. இந்த படத்துல வர மாதிரி தண்ணி ஊத்தியில அது மாதிரி எல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்லைங்க. சரி சரி சரி. அப்படியே சேல்ஸ் பண்றது. நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்திருக்கீங்க பிறந்த சந்தைக்கு? நாங்கள் சிறுசுல இருந்து வர்றோங்க. சிறுசுல இருந்து வந்துட்டு இருக்கீங்களா? சரி சரி சரி. காலையில எத்தனை மணிலிருந்து எத்தனை மணிக்கு சந்தை ஆரம்பிக்கும்? சந்தை முடியும் காலையில 5:00 இருந்துங்க. சரி. 8:30 வரைக்கும். 8-9000. அதான் அதான். ஆட்டுக்கு மட்டும் தான், வேற எதுவும் இல்லைங்க.
நாம இப்போ எந்த ஊர்ல இருந்து நம்ம பெருந்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க? இங்க ஈரோட்டுல இருந்து. ஈரோட்டுல இருந்து வந்தீங்க. இங்க எத்தனை வருஷம் நீங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் 10 வருஷமா. சரி சரி. நீங்க இப்ப ஏன் ரெண்டு இல்ல ஒன்னு இது ரெண்டு அடே ஏது வேலை கேள வேலை கேள கேள இப்படி எவ்வளவு தர? ஜாம சொன்ன கேள ராமன் பண் எல்ல சொன்னீங்க அப்படி ஆறு வரு பத்து மாசம் குட்டிங்களா? சரி சரி சரி. இங்கே வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ கடை வாங்கிக்கிறவங்க இது மாதிரி இந்த கடை எலும்பை பிடிச்சி பார்ப்பாங்க. இந்த நேரம் கொழுப்பு ரொம்ப சதம் அதிகமாகச்சுன்னா நல்ல குட்டி ரொம்ப எலும்பாக இருந்துச்சுன்னா கறி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி விலை ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. இந்த இடத்துல பிடிக்கும்போது நல்லா கொஞ்சம் நல்லா சதையாக இருந்ததுன்னா நல்லா கடைகள்லாம் சாப்பிட்டு நல்லா நல்லா வெயிட்டாக வரும். ஸோ அதனால் போய் வாங்கிட்டு போவாங்க. வெள்ளாடு செம்பரி ஆடு குட்டி ஆடு எல்லாத்தோட ரேட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.